السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه بالله. السلام عليكم ورحمة الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين قطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هاد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبالقرآن إماما وبمحمد مصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله. الصلاة والسلام عليكم يا خلفاء الراشدين. الصلاة والسلام عليكم يا أهل بدريين. الصلاة والسلام عليكم يا صحاب النبي صلى الله عليه وسلم رضوان الله تعالى عليهم أجمعين. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைக்க வல்லோன் அல்லாஹிற்கே வற்றா புகழ் அனைத்து. இருள் சுந்த இவ்வையகத்தினிலே இஸ்லாமினும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் இமாம்கள் இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவுக. இறை இல்லமாம் காபா ஷெரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரவுதா ஷெரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசிக்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பேராசிரிய பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவர்களே, வருங்கால வரலாற்றை தீர்மானிக்கவிருக்கிற வாலிப கூட்டங்களே, புனிதமாக இந்த ஜும்மாவுடைய மேடையில் இன்றைக்கு நாம் சேர்ந்து தெளிவடையக்கூடிய ஒரு விஷயம், தமிழகம் போற்றக்கூடிய ஏன் தரணியே போற்றக்கூடிய அளவிற்கு உன்னதம் வாய்ந்த ஒரு உஸ்தாது பெருந்தகை அவர்கள் எஸ்எஸ்கே என தமிழ்கூறும் நல்லுலகில் அன்போடும் அரவணைப்போடும் மிகுந்த மரியாதையோடும் அழைக்கப்பட்ட ஹசரத் அவர்களுடைய வாழ்வியலை பசுமைப்படுத்துகிற விதத்தில் அவர்களுடைய மார்க்க பணி எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு மத்தியிலே திகழ்ந்தன, வருங்காலத்தில் வரக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் சமீப காலத்தில் வாழுகிற இந்த ஆளின் பெருந்தகை அவர்கள் எந்த அளவிற்கு இவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்பதை குறித்து அவர்களது வாழ்வியலை பசுமைப்படுத்துகிற விதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, எஸ்எஸ்கே என அன்போடு அழைக்கப்பட்ட
கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி ஹஸ்ரத் அவர்கள் நவ்வரல்லாஹ் மறுக்கதுகோருடைய மன்னரை வாழ்வை அல்லாஹ் வெளிச்சமாக சுபிச்சமாக்கி வைப்பானாக. அன்பிற்கினியவர்களை, தேர்ந்த தெளிவடைந்த ஒரு ஆலிமாக இந்த அவனியிலே பவனி வந்தவர்கள் ஆலிம் பெருந்தகையவர்கள். பொதுவாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கல்வியை குறித்து பேசுகிற பொழுது தான் நாடியவர்களுக்கு அந்த ஆற்றலை வழங்குவதாக வான்மறையில் அல்லாஹ் வசனமிடுகிறார். மானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அடியானுக்கு, ஒரு நல்லடியாருக்கு நலவை அல்லாஹ் நாடினால், மயிருல்லாஹு கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், ஒரு மனிதனுக்கு நலவை அல்லாஹ் நாடுகின்றான் என்றால் அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை, மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இந்த சமுதாயம் போற்றக்கூடிய மிகப்பெரும் ஒரு ஆலிமாக அல்லாஹ் அவரை ஆக்குகிறான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து எம்பினார்கள். ஆசிரியர் பணி என்பது சர்வசாதாரணமான பணி அல்ல, பெருமானார் நமக்கு கற்றுத்தந்த உன்னதமான பணி. இன்னமா புஇஸ்து முஅல்லிமன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாம் தான் வந்த விதத்தை விளக்குகிற விதத்திலும் வியாக்கியானிக்கிற விதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், ஒரு ஆசானாக இந்த சமுதாயத்தில் நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசாக இருக்கிறவர்கள் தான் ஆலிம் பெருந்தகை அவர்கள், உலமா பெருமக்கள். அந்த ஆலிம் என்கிற ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை நாம் அடைவதற்கு ஏழு ஆண்டுகள் ஆகின்றன. நாம் நம்முடைய கல்லூரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறியியலாளராக, ஒரு இன்ஜினியராக ஆக வேண்டுமென்றால் 4 ஆண்டுகள், ஒரு டாக்டராக நாம் வகிக்க வேண்டுமென்றால் இவ்வளவு ஆண்டு என்று இருக்கிறதா என்ன? அதுபோல ஆலிம் என, மௌலவி என பட்டம் பெற வேண்டுமென்றால் அரபு கல்லூரிகளிலே நாங்கள் 7 ஆண்டுகள் பயின்று மாணவர்களாக ஆசிரிய பெருந்தகைக்கு முன்னால் மண்டியிட்டு பாடம் படித்து 7 ஆண்டுகள், அந்த பாக்கியம் என்பது அல்லாஹ்தான் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். சின்ன வயதிலே மார்க்க ஞானத்தை, மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுக்கிறார். அதனால்தான் ஆலிம்களை வரசத்துல் அன்பியா, நபிமார்களின் வாரிஸ் என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துரைத்தார்கள். அன்பிற்கினியவர்களை, எத்தனையோ ஆலிம்கள் இன்றைக்கு தடுமாறியும் தடம் புரண்டும் வாழக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் கொள்கை குழப்பங்களை விட்டு முதலிலே ஆலிம்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஐக்கியப்படுத்துவானாக. அன்பிற்கினியவர்களை, ஆலிம்களுக்கு தேர்ந்த தெளிந்த சிந்தனையும் நம்முடைய கொள்கை இஸ்லாத்தின் கோட்பாடு எதை விளக்கியதோ அதன்படி வாழக்கூடிய விதத்திலும் தான் சார்ந்த மக்களை அரவணைப்போடு அழைத்து செல்லக்கூடிய பணியிலும் அல்லாஹ் ஆலிம்களை அல்லாஹ் சங்கமிப்பானாக. உயர்ந்த ஒரு உன்னதமான இன்றைக்கும் மக்களுக்கு ரோல் மாடலாக திகழ்ந்தவர்கள் கடையநல்லூரிலே பிறந்து 1940ஆம் ஆண்டு பிறந்த ஆலிம் பெருந்தகை அவர்கள்தான் எங்களது ஆசிரிய பெருந்தகையாக இருக்கிற எஸ்எஸ்கே கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி அவர்கள். அன்பிற்கினியவர்களே, தன்னுடைய மார்க்க சேவையை, மார்க்க பயணத்தை அவர்கள் மாட்டு வண்டியில் இருந்து தொடங்கி ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வரலாற்றை எங்களுக்கு பசுமைப்படுத்துகிற விதத்திலே சொல்லுவார்கள், இன்றைக்கு தமிழகம் இன்னும் பிற நாடுகளில் அவர்கள் பெயர் தெரியாத யாரும் இருக்க முடியாது, அந்த அளவிற்கு மார்க்கத்தின் தேர்ந்த தெளிவடைந்த சிந்தனையாளர். பெரும்பெரும் நாடுகளிலே சென்று தங்களுடைய உரையினால், தன்னுடைய மார்க்க விளக்கத்தினால் மக்களை ஈர்த்தவர்கள் எஸ்எஸ்கே ஹஸரத் அவர்கள். அவர்கள் தங்களுடைய பேச்சுளை, பேச்சு என்ற கலையின் அந்த உலகத்தை எங்களுக்கு விளக்குகிற பொழுது, நான் ஆரம்ப காலத்தில் ஒரு ஊருக்கு பயான் செல்கிற பொழுது, அந்த ஊருக்கு பேருந்து வசதிகள் இல்லாத சமயத்தில் மாட்டு வண்டியில ஏறி நாங்கள் பயணப்பட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. மாட்டு வண்டியில் ஏறி அதரத்து அவருடைய மார்க்க பணி தொடங்கி இன்றைக்கு விமானம் வரையிலும்
பிற நாடுகள் அவர்களை வரவேற்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அமைந்ததென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கே செய்த மிகப்பெரும் ஒரு கிருபையும் கருணையும். கலையநல்லூரிலே ஹசரத் அவருடைய குடும்பம் மிக ஒரு பண்பாட்டிற்குரிய மிகவும் பாரம்பரியமிக்க குடும்பம். அவர்கள் அப்படியே தீனுடைய அந்த சேவை தொடர்கிறது. 16வது வயதிலே அவர்கள் தந்தையை இழக்கிறார்கள், அவருடைய தாயினுடைய அரவணைப்பிலே வாழுகிறார்கள். அதிலிருந்து ஹசரத் அவருடைய அந்த மார்க்க சேவை மார்க்க பணி என்பது முதலிலே மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய முதர்ரிஸாக அவர்கள் கூத்தாநல்லூர் என்ற ஊரிலே அவர்கள் சேவை தொடங்குகிறது. மிகவும் அக்கீதாவிலே இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளிலே மிகவும் சேர்ந்து தெளிவடைந்த ஆளின் பெருந்தகை அவர்கள் நாகூர் ஷரீஃபிலே அடக்கப்பட்டிருக்கிற அந்த இறைநேச செல்வரிடத்தில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியும் மிகப்பெரும் இறைநேசர்களுடைய துவாவையும் நிரம்ப பெற்றவர்கள் அவர்கள். அப்பொழுது தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அல்லாஹினுடைய துவாவினால் அல்லாஹினுடைய சன்னிதானத்திலே நான் ஆயுள்காலம் முழுவதும் ஒரு இடத்திலே பணி செய்ய வேண்டும், நான் இருக்கிற பொழுது நான் ஹயாத்தோடு உள்ள வரை அந்த இடத்திலே நான் மக்களுக்கு நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கிட வேண்டும் என்று ஹஸ்ரத்துடைய துவாவின் வரக்கத்தினால் அடுத்த இரண்டு நாட்களில் அழைப்பு வருகிறது. மார்க்கம் தலை தோங்கக்கூடிய செழி தோங்கக்கூடிய மகான்கள் வாழக்கூடிய மண் காயல் பட்டினம் மஹதரத்துல் காதிரியா என்ற அந்த அரபு கல்லூரியில் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களை முதல்வராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வின் அழைப்பு என தேர்ந்து தெளிவடைந்த ஆளின் பெருந்தகை அவர்கள் அங்கு முதல்வராக பணியாற்றி அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்கள் ஆயுள் முழுவதும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் மக்களுக்கு மத்தியிலே மார்க்க சேவையும் மிக தலை சிறந்த தமிழகத்திலே மேடை பேச்சாளராக வலம் வந்தவர்கள். அண்டை நாடுகளிலே சென்று சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலே சென்று மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து எம்பியவர்கள். அவர்களது மாணவராக இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு ஓராண்டே கிடைத்தன. மஹதரத்துல் காதிரியா என்ற எங்கள் அரபு கல்லூரியில் அந்த தாயின் மடியில் செய்யாக தவழ்ந்த அந்த பருவ காலங்கள் மிகவும் ஒரு ஆனந்தமயமான காலங்கள். அது மிகவும் இன்பமான காலங்கள். அவை இன்றைக்கும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது தங்களே குளங்களாக கூடிய அளவிற்கு அவர்களுடைய பாடங்களும் அவர்களுடைய வாழ்வியலும் அமையும். எங்களுக்கு பாடம் நடத்துவார்கள் ஆசிரியர் பெருந்தை அவர்கள். எந்த அளவுக்குன்னா புகாரியில நம்ம படிச்சிருப்போம் ஹதீஸ். ஒரு ஹதீஸ் வருது அப்படின்னா இரண்டு மூன்று வார்த்தைகள் முன்னால் இந்த சஹாபியை தொட்டு இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள் என்றெல்லாம் அதுக்கு தனது தொடர் என்று சொல்வார்கள். புகாரி ஷரீஃபினுடைய பாடம் ஹசரத் அவர்களுக்கு எங்களுக்கு ஹசரத் அவர்களிடத்தில் ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு ராவியும் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரை அவர்கள் சொல்கிற பொழுதெல்லாம் இவர்களுடைய இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிற இடத்தில் நான் சென்று சந்தித்திருக்கிறேன். இந்த ஜோர்டானி லெபனானி இந்த நாடுகளில் ஈராக்கில் ஈரானில் இந்த பகுதாதில் இந்த இடங்களிற்கெல்லாம் நான் செல்லுகிற பொழுது இவர்களுடைய மக்பராவை நான் சந்தித்திருக்கிறேன் என்று தங்களுடைய அனுபவத்தோடு ஹதீஸை நடத்தக்கூடிய ஆளின் பெருந்தகை அவர்கள். தமிழ் கூறும் நல்லுலகளே தன்னுடைய தமிழ் ஆற்றலால் தன்னுடைய வார்த்தையினால் ஈர்த்தவர்கள். நம்முடைய மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் கூட கலையுலகமே கவலைப்பட்ட நம்முடைய மூத்த முதல்வர் அவர்கள் மரணம், அவர்கள் முதல்வராக அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது மூன்று ஆளின் பெருந்தகை அவர்களை அழைத்து கௌரவிக்க வேண்டும் என கருணாநிதியினுடைய அந்த எண்ணம். ஏனென்றால் இந்த மூன்று ஆளின் அவர்களும் பல நாடுகளிலே சென்று தமிழை பரப்பியவர்கள்.
எனவே இந்த மூன்று ஆலிம்களுக்கும், அந்த மூன்று ஆலிம்களிலே எஸ்எஸ்கேயும் உண்டு. ஹஜ்ரத் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என தமிழக அரசே நினைத்த பொழுதும் கூட அவர் இறை மறுப்பு உடையவர், அவர் ஒரு நாத்திகவாதி, அவருடைய கையினால் நாம் ஏன் பாராட்டு பெற வேண்டும், அல்லாஹுவே நம்மை பாராட்டி விட்டான், அந்த விருதும் அந்த கௌரவமும் தனக்கு தேவை இல்லை என்று அல்லாஹின் மீது தேர்ந்து தெளிந்த நம்பிக்கை கொண்டவர்கள் ஹஜ்ரத் பெருந்தகவர்கள். இன்னைக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படின்னா நாம எவ்வளவு ஆனந்தமா போவோம். தன்னை தேடி வந்த விருதை கூட வேண்டாம், அல்லாஹ் எனக்கு கண்ணியப்படுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளும் உண்டு என்றால் அன்பிருக்கிறவர்களே, எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை இன்றைக்கும் அவர்களை நாங்கள் நினைத்து உளமாற நாங்கள் போற்றுகிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கை எந்த விதத்தில் அமைந்தது என்று பாருங்கள். எத்தீம்கள் மீது மிகவும் கருணையோடு, மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவர்கள் மீது மிகவும் அக்கறையோடு, அதே சமயத்தில் ஏழ்மையிலே வாழக்கூடிய மாணவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய மிக பெரும் பண்பாளராக திகழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் பெருந்தகையவர்கள். அவருடைய தமிழ் வார்த்தைகள் கேட்க கேட்க இனிக்கும். பேசுகிற பொழுது அவர்களுடைய அந்த நாவன்மை, ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அதை விளக்கமாக மக்களுக்கு மத்தியிலே தெளிவுற எடுத்து இயம்பக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கே உரியன. இன்றைக்கு தமிழகம் எத்தனையோ ஆளுங்களை, மேடை பேச்சாளர்களை, வார்த்தை ஜாலத்தோடு மக்களை மயக்கக்கூடிய அளவிற்கு எத்தனையோ ஆளின் பெருந்தகை வந்தாலும் கூட அவர்களுக்கு தற்கொப்ப நிகராக இன்றைக்கு யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. கம்பீரமான அந்த குரல், மிகவும் ஆழமான சிந்தனை, யாரும் சிந்தித்து விடாத முடியாத சிந்தனையை அவர்கள் சொல்லுவார்கள். என்னன்னா நம்ம சஹாபின்னு சொல்றோம் இல்லையா, சஹாபி என்பதற்கு என்னங்க நம்ம பொருள் கொள்றோம். சில ஆளுங்கள் நிறைய பேர் பேசும் பொழுது சொல்லுவாங்க, சஹாபி என்று சொன்னால் நபி தோழர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அன்றைக்கே ஹஜ்ரத் அவர்கள் அந்த சஹாபி என்பது நபி தோழர் அல்ல என்று விளக்கம் அளித்தார்கள். எல்லா ஆளுங்களும் சஹாபி என்று சொன்னால் நபி தோழர்கள், உமர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி தோழர், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபி தோழர் என்றெல்லாம் கூட பல தமிழ் நூல்களிலே சஹாபிகளுக்கு தோழர் என்று வரும். ஆனால் இந்த வார்த்தை தமிழிலே பெருமானாருடைய வாழ்க்கையில் இது இழுக்கு என்று போதித்த மிகப்பெரிய ஒரு உத்தமர் ஆலிம் அவர்கள். என்னன்னா ஆண்களை நம்ம தோழர் என்று சொன்னால் பெண் சஹாபிகளை என்ன சொல்ல வேண்டியது வரும், அதற்கு எதிர்மறையான வார்த்தை என்ன, தோழி. தோழி என்றால் யாரு, கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம சொல்ல போனா இங்கிலீஷ்ல கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீமுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிற உறவே இல்லை, அதுபோல ஒரு பெண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ங்கிற உறவே இல்லை. அப்படின்னா இது தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களை சஹாபி என்றே பயன்படுத்த வேண்டும். அவர்களது காலத்திலே வாழ்ந்தவர்கள், பெருமானாருடைய சக காலத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபி என்ற உயர்ந்த நிலைக்கு உரியவர்கள். அதை மொழியாக்கம் செய்வது கூடாது. நாம் மொழியாக்கம் செய்தால் அதற்கு இந்த விதமாக பொருள்படும் என்று மிக தேர்ந்த தெளிவான இந்த விளக்கத்தை ஆலிம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு விதத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாமனார் இல்லையா, அலி ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய மருமகன். இப்படியெல்லாம் வருகிற பொழுது நீங்கள் எப்படி சஹாபி என்கிற அந்த பெயரை ஒட்டுமொத்தமாக தோழர் என்று வைப்பீர்கள் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை அசரத்தவர்கள் ஆணித்தரமாக பட்டு தொட்டி எல்லாம் விளக்கம் அளித்தவர்கள் எஸ்எஸ்கே ஹஜ்ரத் பெருந்தகையவர்கள். அதுபோல இன்றைக்கும் இருக்கிறது ஹத்துமுன் நுபுவத் பாதுகாப்பு பேரவை என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்கள்தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு நபியே இல்லை. அதுதான் இஸ்லாத்தின் ஒரு முஃமினுடைய கோட்பாடு. இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பேரவை ஒன்று நடத்துகிறது. அதனுடைய அழைப்பு ஹஜ்ரத் அவர்களுக்கு வந்தது. அந்த நோட்டீஸை எடுத்து கிழிச்சு போட்டாங்க.
ஏன்னா இது ஆரம்பித்து இருக்கக்கூடிய வார்த்தையே பிழை. கத்துமுன் நுபுவத்து நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி முத்திரையை பாதுகாக்கிறோம், அதை யாரும் பாதுகாக்க தேவையில்லை. நீங்கள் வைத்த இந்த தலைப்பே தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஆண்மையும் ஆளுமையும் படைத்தவர்கள் ஹஜரத் பெருந்தகை அவர்கள். இன்றைக்கும் அது இருக்கிறது. கத்துமுன் நுபுவத்து பாதுகாப்பு பேரவை, ரசூலுல்லா இறுதி நபி அவர்கள் காத்திமல் அன்பியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவரானவர்கள். அந்த கத்துமுன் நுபுவத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறார். எப்படி வான்மறையை குர்ஆனை நாமோ நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதே போல பெருமானாருடைய கத்தும் நுபுவத்தை அல்லாஹுவே பாதுகாத்தார். அதை அல்லாஹுவே பாதுகாக்கிற பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டான். எனவே நீங்கள் பாதுகாப்பு பேரவை என்று வைப்பது எந்த விதத்தில் சாத்தியம் என்று துணிச்சலோடு கேட்கக்கூடிய ஒரு தைரியம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களை. அன்றைக்கு பாரதி சொன்னதை போல, நிமிர்ந்த நடையும் நேரு கொண்ட பார்வையும் புவியில் யாருக்கும் எவருக்கும் அஞ்சாத ஒரு நடை ஹஜரத் அவருடைய கம்பீரமான தோற்றத்தின் வெளிப்பாடு. அந்த அளவிற்கு அன்பிற்கினியவர்களை இபாதத்தில் ஊறி திளைத்தவர்கள், சித்தத்து இஸ்லாம் என்று அழைக்கப்படக்கூடிய இமாம் கஸ்ஸாலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் ஒன்றை வழங்குவார்கள். ஆலிம்கள் என்று வருகிற பொழுது இரண்டு வகையாக இருக்கிறார்கள். ஒன்று உலகத்தை சார்ந்த உலமாக்கள், உலகம்தான் சதம் என உலகத்தின் பொருளாதாரத்தை உலக ஆதாயத்தையே நம்பி வாழக்கூடிய ஆலிம்கள் என்பவர்கள் ஒரு கேட்டகரி. மற்றொரு நபர்கள் இறைவனை சார்ந்த உலமா ஏ ரப்பானி, ரப்பை சார்ந்த ஆலிம்கள். அவர்கள் தான் ரப்பை சார்ந்து இருப்பார்கள், தன்னை சார்ந்த மக்களையும் ரப்பை சார்ந்து இருக்க வைப்பார்கள். அப்பேற்பட்ட உலமா ஏ ரப்பானி என்கிற விதத்தில் ஹஜரத் அவர்கள் கட்டுப்பட்ட மிகப்பெரும் பெருந்தகையவர்கள், முழுக்க முழுக்க இபாதத்திலே ஊறி திளைத்தவர்கள். அவருடைய நாவு அதிகமாக செலவாக்கும், அதிகமான திக்ரும், வான்மறையின் வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாங்கு ஹஜரத் பெருந்தகையவரிடத்திலே மிகவும் நிறைந்து காணப்பட்டது. ஹஜரத் பெருந்தகையவர்கள் மாணவர்களை கண்டிக்கிற பொழுதும் கூட, மாணவர்களை கடிந்து பேசுகிற பொழுதும் கூட சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு மாணவர்களை கண்டித்து மாணவர்களை தண்டித்து, அதற்கு பிறகு அவர்களை கனிவோடு கரிசனையோடு உபசரிக்கக்கூடிய ஒரு பாங்கு, ஒரு குழந்தை மனம் என்று சொல்வார்களா என்ன, அந்த மனம் ஒரு ஆசிரியர்களுக்கு வேண்டும். அந்த மனம் அவர்களிடத்தில் நிறைவாகவே காணப்பட்டது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஹஜரத் அவர்களிடத்திலே ஒரு நாள் விடுப்பு கோரி அவர்களிடத்திலே செல்கிறேன், விடுமுறை வேண்டும் நாளைக்கு என்று செல்கிறேன். செல்கிற பொழுது ஹஜரத் அவர்கள் என்ன கோபத்தில் இருந்தார்கள் என தெரியவில்லை, ஒரே லீவு கேட்டே இருக்கிற போ அப்படின்ட்டாங்க. போ அப்படின்ன உடனே நான் என்ன நினைச்சேன், ஹஜரத் லீவு தான் தந்தாங்க போல அப்படின்னு நான் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்க ஊருக்கு உடன்குடிக்கு நான் போயிட்டேன். மறுநாள் சனிக்கிழமை கிளாஸு, வெள்ளிக்கிழமை லீவு, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வரும் பொழுது ஹஜரத் அவங்களுடைய கிதாபுகள், அவருடைய புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைத்தது. அதை எடுத்து வைக்கிற பொழுது ஹஜரத் அவர்கள், நான் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்ன நீ துணிந்து போயிட்ட அப்படின்னு அப்போ சொல்லும் பொழுதுதான் ஞாபகம் வருது, ஹஜரத் கோபத்தில் சொன்னாங்க போல அப்படின்னு. அந்த கோபத்தில் சொல்லும் பொழுது நான் போகக்கூடாதுன்னு சொன்ன நீ போயிட்டிய அப்படின்னு ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் ஹஜரத் அவர்கள். அந்த அடி என்னுடைய கண்ணாடியில் பட்டு கண்ணாடி கீழே உடைந்து விட்டது. இது ஒரு கோபத்தில் நடந்தது. அதற்கு பிறகு அப்படியே பாடம் முடிந்ததற்கு பிறகு நானே அதை மறைந்து விட்டேன். சரி, அதற்கு போனதை நம்ம தப்பா வளைஞ்சி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா அப்படின்னு நான் விளங்கும் பொழுது, ஒரு ரெண்டு நாட்கள் கழித்ததற்கு பிறகு அதற்கு கேட்குறாங்க, நான் அடித்தது உனக்கு வலித்ததா? எப்படி பாருங்க, அதுவும் நான் ஒரு ஃபைனல் இயர் மாணவன், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், யாரும் அடிக்க மாட்டாங்க, யாரும் கண்டிக்க மாட்டாங்க இல்லையா. ஹஜரத் அவர்கள் தான் சொல்ல மீறி நடந்ததுனால இப்படி நடந்துகிட்டே நான் அவங்க கண்டிக்கும் பொழுது இரண்டு நாட்கள் நானே மறந்த பிறகு கேட்குறாங்க, கண்ணாடிக்கு எவ்வளோப்பா காசாச்சு அப்படின்னு. அந்த காசை தரக்கூடிய அந்த பக்குவத்தை பாருங்கள், ஒரு ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டிய குணம்.
அவன் பரவாயில்ல கருத்து, எனக்கு அது சரியாயிட்டு அப்படின்னு அசர் தமிழத்திலே சொன்ன அந்த பசுமையான நினைவுகள் இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, காலங்கள் கடந்து இதோ 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆக அன்பிற்கிடையவர்களே, இதுபோல கரணி போற்றக்கூடிய ஆளுங்கள் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே தேவை. தானும் அல்லாஹுவோடு சார்ந்து இருந்து தன்னை சார்ந்த மக்களையும் அல்லாஹுவோடு சேர வைத்து தனக்கு கீழாக இருக்கிற மாணவர்களை தான் பெற்ற பிள்ளைகளை போல அன்போடு அரவணைப்போடு வாழக்கூடிய இந்த குணமும் இந்த பக்குவமும் ஆளின் பெருந்தகத்திலே குறைவின்றி நிறைவாக காணப்பட்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கும் காலம் கடந்தும் கனிந்தும் அவர்களை போற்றக்கூடிய அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை போன்ற மாணவர்களுக்கு தந்திருக்கிறான் என்றால், உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய உங்களுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருந்தகை அவர்களை நீங்கள் அன்போடு அரவணைப்போடு அவர்களுக்காக துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு பசுமையான நினைவுகள். அந்த பசுமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹுவை சார்ந்து இபாதத்தோடு கல்வி கற்று இம்மை மறுமையின் வெற்றியாளர்களாக வாழக்கூடிய நல்ல நசீபனை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. ஆளின் பெருந்தகருடைய அந்த ஆளு அந்த சேவை எந்த அளவுக்கு மிக முக்கியமானதோ, எந்த அளவுக்கு அவருடைய பணிகளை செவ்வனே அவர்கள் நடத்தி வந்தார்களோ, அதுபோல அவர்களது பணியிலே நாமும் தொய்வின்றி தொடராக பயணிக்கக்கூடிய நல்ல நசீபனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நல்லோர்களை நினைவு கூறுவதின் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று பெருமானா ரசூலுல்லா ததுக்கரத்து சாலிஹீன தன்சீலு ரஹ்மா என்றார்கள். அந்த அடிப்படையில் நல்லோர்களை நாம் நினைவு கூறி நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடவும் சீர்பெற்றுக் கொள்ளவும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. நாம் நம்முடைய கல்வியை பயன்பெறக்கூடிய கல்வியாக, பெற்ற வீட்டிற்கும் பிறந்த நாட்டிற்கும் பயிர் பெற்றுத் தரக்கூடிய கல்வியாக நம்முடைய கல்வியையும் நம்முடைய கல்லூரியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மென்மேலும் உயர்த்தி அருள் பாலிப்பானாக. வாசர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.